சொல்லுவார் சாதுகுணாம் விநாசாய துஷ்கிருதம்
தர்மசம் ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகேயுகே. அதர்மங்கள் மகான்களாகவும் எதிகளாகவும் துறவிகளாகவும் ஞானிகளாகவும் அறிவு என்ற பசிக்கு உணவு தரணும். வயிற்று பசிக்கு உனக்கு உணவு கிடைக்கும் சார்பாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் யாரும் யாவரும் கேள்வி என்ற வகையில் ஐயா அவர்களை மொழிதலும் திருநீர் வழங்கப்படும். அனைவரும் அமைதியாக இருக்கணும். அமைதியாக அன்போடு கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை கட்டாயம் புரியும். சரி, முதல்ல இந்த பிரதோஷங்கிறத முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்ற. அதாவது பிரதோஷத்துல எல்லாருமே நீங்க வந்து பிரதோஷ வழிபாடு பண்றீங்க. இதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட காலம் இப்ப ரொம்பவே மாறி 15 நாளைக்கு வரைக்கும் பிரதோஷ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரதோஷ பூஜைங்கிறது தமிழகத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு பிரதோஷ வழிபாடுங்கிறது புராண ரீதியா சொல்லியிருக்கிறது. ஆகம ரீதியா அப்பால் பட்டு இறைவன் ஞான ரூபமா அன்பின் ரூபமா ஒரு விஷயத்தை உணர்த்திருக்காரு. அது இந்த பிரதோஷம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில பிறருடைய தோஷத்தை போக்கக்கூடியது. அப்ப பிறருடைய தோஷம்னா என்ன? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், உங்க வட்டார உறவினர்கள். நீங்க தாய் தந்தை செய்யும் போது 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு நீங்க வேண்டக்கூடிய அந்த பிரார்த்தனை கட்டாயம் நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி அந்த விஷயங்கள் அந்த உணர்வுகள் முழுமையா உள்ள போய் சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை கேட்டபடி செயல்படும். அது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அதனாலதான் தமிழ்நாட்டுல வந்து பக்தி வழிபாடு அதிகம். அந்த பக்தி வந்து உறுதியா ஆதி அத்துவத்திலிருந்து உள்ள விஷயங்கள். இந்த விஷயத்தை உள்ளங்கிற ஒரு சொல் சொன்னால் போதும். அதே போல நிறைய அதிகாரிகள் வந்து சிவாயணம்ங்கிற வார்த்தைய அதிகமா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. சிவாயணம்ங்கிறது மோட்ச மந்திரம். அது நாம் அசையாம உள்ளக்குள்ள சொல்ல வேண்டியது. நம சிவாய மட்டும்தான் வார்த்தைய வெளிய உச்சரிக்கணும். சிவாயணமைக்கு வந்து விளக்கம் ரொம்ப அது ஒரு பெரிய விளக்கமே இருக்கு. யாருக்கும் சிவாயணம் வார்த்தையை வெளிய விடக்கூடாது. அது மகா மோட்ச மந்திரம். மோட்ச மந்திரத்தை வெளியே விடக்கூடாது. நாவசியாம உள்ளக்குள்ள சொல்லணும். அதே போல இப்ப நான் சொல்ல பரிஷ்டானம் ஓம் நம் நம சிவாய அப்படிங்குள்ள அந்த நா ரெண்டு காலும் இடுப்பும் சேரும். அடுத்தது மா ஓம் மம் நம சிவாய்க்குள்ள வயிறு. ஓம் சிவ் நம சிவாய் நஞ்சி தோல் கை. ஓம் மம் நம சிவாய் கழுத்து சுதி. ஓம் எம் நம சிவாய நதி. ஓம் நம சிவாய் சரஸா உச்சி. இந்த யோகத்தை கத்துக்கிறதுக்கு அங்க போற இங்க போற வாசி கண் குண்டலினி யோகம் சித்தவித்தியா கிரியா யோகா சக்கர யோகா இது எல்லாமே உன்னுடைய பிராணனுடைய தத்துவம் தான் பண்ணுவாங்க. உன்னை நீ கவனிக்கும் போது அது உனக்குள்ளேயே நீ பெற முடியும். இதுக்காக வெளியே போய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நம சிவாயத்தை சொன்னாலே அத்தனை கோடி மந்திரமும் மதிப்பு அடக்கும். அந்த உங்களுடைய பேரை சொல்லி உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குறீங்கனாலே இறைவனை நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் வணங்குறதுக்கு சமம். அது எப்பயுமே ருத்ரன் பார்வதி இருப்பாங்க, அதுல வந்து மகாவிஷ்ணு இருப்பாங்க. அதனாலதான் சமநிலைப்படுத்துறதுக்கு ஹதயத்தை மட்டும்தான் சமநிலைப்படுத்துவாங்க. அதே மாதிரி விசுத்தி விசுத்தி வந்து வாழை கழுத்துல இருக்கிறது வாழை. இந்த தத்துவத்தை நீ உடல்ல கவனிச்சு சொன்னீங்கனாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்க சக்கரம் ஏங்கியும். 10,000 மேல அந்த ஜபங்கள் உனக்குள்ள பண்ணிட்டீங்கனாலே உன்னுடைய சக்கரங்கள் ஓப்பன் ஆகிடும். உன்னுடைய பாதை இதுங்கிறது உனக்குள்ளேயே உனக்கு இப்ப மகிழ்வுடன் வாழ்கள். ஓம் திருச்சித்தம்பலம் சுகண வாத்தியம் படைத்தவன் சிவனே சிவசாமி இல்லை எனில் ஏதும் இல்லை இதை எண்ணி செயல்படு மனமே.
சாம்ப சதா சிவ சம்போ சங்கர தவ மாமுனி ஜெகதீசா. சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா. சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா. பானு மண்ணு மாமலையும் பெருங்கடலும் ஆளும் ஆண்டவன் சிவனே. நாளும் பொழுது நொடி நகரும் நிகழ்வும் இங்கு நடத்தி வைப்பவன் அவனே. சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா. சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா. சாம்ப சதா சிவ சம்போ சங்கர தவ மாமுனி ஜெகதீசா. ஹர ஹர சங்கர என்றாலுடனே வரமதி தருமருதீசா. சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா. சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா. இறை வடிவின் முடிவின் முழு முதல்வன் தமிழில் பெரும் தலைவன் சிவனே. பின்னை தூதர்களின் எண்ணம் நின்ற ஒரு உண்மை கருப்பொருளும் அவனே. சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா. சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா. சாம்ப சதா சிவ சம்போ சங்கர தவ மாமுனி ஜெகதீசா. ஹர ஹர சங்கர என்றாலுடனே வரமதி தருமருதீசா. சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா. சகலமும் படைத்த ஈசா அகிலமும் வணங்கிடும் ஈசா. சடையன் கால பைரவன் கைலையாள்பவன் சிவனே. சொக்கலிங்கம் அவன் சிற்றம்பலம் என்ன வச்சி சென்னாடுடைய சிவனே போன்னு ஆனா வாக்கியம்.